வணக்கம் இணையத்தின்ற நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் எல்லாத்தையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோமோடைய வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி, நம்ம நிறையா கிளாஸஸில் இல்லை நம்ம இங்கேயும் நம்ம இப்போ மீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கூட, ஸோ குரோம் வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் முன்னே விட அதிகமான வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கும் நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யும். அதையும் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா சார்? நம்ம நீங்கள் தான் அதை சரி தெளிவு பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுதா, இல்லை இதுதான்ப்பா வெயிட்டு இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குதா? அப்புறம் ஒன்று ரெண்டு நிறையா ஃபீச்சர்ஸ் புதுசாக பார்த்த மாதிரி தெரிஞ்சது, அதையும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா அதனால உண்மைதான், உண்மைதான். இப்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ப்ரௌசர். ஏன்னா நிறைய செட்டிங்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் சைட்டடுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும்பொழுதே பேஜ் கடைசியாக என்ன லோட் ஆச்சோ அந்த பேஜில் லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரௌசர் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து நிறையா டேப்ஸ் இருந்ததுனாக்கா அந்த டேப்ஸோடவே ஒரு 10 டேப் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணும்பொழுது ஒரு 10 டேப் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌசரை அந்த 10 டேப்மே அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். இது சைட் எடுக்க வேணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக மவுஸ் யூசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் மாப்பிள்ளைங்களா கஷ்டன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம நல்ல கம்ப்யூட்டர் நல்ல ஸ்பெக்ல வச்சிருக்கிறவங்க யூஸ் பண்ணட்டும். ஆமாம், நம்மளுக்கு நம்ம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நிறைய நேரங்களில் ஸ்கூல் காலேஜஸ்ல கொடுக்குற லேப்டாப்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா மெமரியே நம்ம நிறைய மெமரி வச்சிருக்கிறோமா. ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாங்க பார்ப்போம், அதுக்கான ஒரு சில விஷயம் இருக்குது. அதை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு நான் சொல்ல மாட்டேன், பெட்டரா இருக்குது. நல்லதுங்க, நல்லதுங்க. இப்போ இது வந்து விண்டோஸ் செட்டிங்ஸ்ல எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா, இல்ல குரோம்குள்ள செட்டிங்ஸ்ல பண்ண வேண்டியது இருக்கா, இதுல ரெண்டும் சேர்த்து பண்ணணுமா? ஓகே மாப்பிள்ளை, இந்த கேள்வியை கேட்டதுனால விண்டோஸ் குரோம் சரிங்களா, விண்டோஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் குரோம். ப்ரௌசர்னு நம்ம சொல்லுவோம், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து குரோம்ல தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறது, குரோம்ல தான் செட் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் அது, விண்டோஸ்னுடைய ப்ராப்ளம் கிடையாது. விண்டோஸ்க்கு வேற நம்ம அந்த டெம் ஃபைல்ஸை கிளியர் பண்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா குரோம்ல எப்படி வந்து மெமரியை குறைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ இப்ப நம்ம வந்து வழக்கம் போல செட்டிங்ஸ்க்கு போனோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸ் எஃப் கொடுக்குறோம். என்விடியா பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன், வேகமா இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஒரு அப்பேரை கொடுக்குறேன், எக்ஸிட் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் இதுக்கு எப்படி வந்தீங்க? விண்டோஸ் எஃப். ஐயோ வயசாய போயிருச்சுப்பா, மாத்தி சொல்லிட்டேன், ஆல்ட் எஃப் கொடுத்தேன். சரியா, அழுக்கறதெல்லாம் கரெக்டா அமுக்கிட்டீங்க மாமா. தேவை இந்த பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தான் வேலை பார்க்க வேண்டி இருக்கு, வேலை பார்க்க வேண்டி. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றத நாம இங்க பெர்ஃபார்ம் நாம டிசைட் பண்றோம், நாம டிசைட் பண்றோம். ரைட்டா? சோ என்டர் அடிக்கிறேன். சரியா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கிளிக் பண்ணாலுமே அந்த செட்டிங்ஸ் குள்ள தான் போவோம். ஆனா என்னன்னா அந்த டைரக்டா பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்குள்ள அந்த டாப்க்கு போயிடும், அந்த டாப்க்குள்ள போயிடும். அதுக்கு அது அந்த நான்லாம் பேசிக்கா சோம்பேறிப்பா, அதனால கம்ப்யூட்டர் தொட்டாலே சோம்பேறி தானே. அப்புறம் எப்படி? ஆமா ஆமா. சோ டாப் குடுக்குறேன், யூஎன் கூகுள்னு சொல்லுவோம். சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதை வந்து ஆன் பண்ணி வச்சோம்னா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குது. ஆன் பண்ணி வச்சோம்னாக்கா பேக்ரவுண்ட் டேப்ஸ் எல்லாம் வந்து டெம்பரவரியாக அது வேலை செஞ்சுட்டு இருக்காது. எப்படி நம்ம ஃபோனில் பேக்ரவுண்ட் டேப்ஸ் வந்து இருக்கும்போது அது பின்னாடி இருக்கும், வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சோம்னாக்கா வேலை செய்யாது, ஆஃப் பண்ணி வச்சோம்னா வேலை செய்யும். இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதை தான் சுற்றி 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 இங்கே அந்த ஆப்ஷனை மறுபடியும் காமிங்கம்மா பாரு. இது என்ன மாமா, இத வந்து ஆஃப்ல இருக்கோம், நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஓகே, டாப் குடுக்குறேன். ஓ, வேற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கில் பண்ணிட்டு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இவன் சொல்லி இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் டாப் அந்த பத்தின ஒரு ஒரு லிங்க் கொடுத்திருக்கா, அதை ஃபுல்லா படிக்கலாம். அந்த லிங்க்ல போய் தனித்தனியா என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி படிக்கலாம். இன்னொரு டேப் கொடுத்தாதான் இந்த வரும். நான் திரும்பவும் அந்த டேப்பை படிக்க வைக்கிறேன். அது டூல் டிப்போட படிக்கும், ஜஸ்ட் கவனிங்க. ஸோ மெமரி சேவர் டாகல் பட்டன் பிரஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இது பொதுவாக வந்து ஆஃப்ல இருக்கும். நல்லது, இப்போ வந்து நாட் பிரஸ்ட்னு சொல்லிச்சு. நான் திரும்பவும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு, ரைட்டு. சரிப்பா, அடுத்து டேப் கொடுக்குறேன். மூணு ஆப்ஷன் இருக்கும், நான் அந்த மூணு ஆப்ஷனையும் கொடுக்கறேன். இது நான் மூணாவது ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். அப்பேரை கொடுக்கறேன். மூணு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அது அந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாட்ரேட்னா ரொம்ப நேரம் ஆகும், பேலன்ஸ்ட் அப்படின்னா ஒரு ஒரு 20 minutes நம்ம ப்ரௌசரை தொடலை இல்லை அந்த டேப் பக்கம் போகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ஸ்டாப் ஆகிடும், அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி மேக்ஸிமம் அப்படின்னு போட்டிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த இப்போ ரெண்டு மூணு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு ரெண்டாவது டேப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பின்னாடி போன டேபு இமீடியட்டாக இன்ஆக்டிவ் மோடில் போயிடும். ஸோ பெருசாக மெமரி இருக்காது. முன்னெல்லாம் பார்த்தோன்னா க்ரோம் மெமரி 256 GB, 300 GB, 300 MB, சாரி அந்த மாதிரி சொல்லல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ரௌசர் நம்ம இன்டர்நெட்டையும் அதே போல எவ்வளோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் குறிக்கும், சரியா? ஸோ அதுதான் விஷயம். அப்போ இது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா அந்த டேபை க்ளோஸ் ஆயிருமா, இல்லை ரன்னிங்ல தான் இருக்கும், திரும்ப போனால் ஆக்டிவ் ஆகிக்கிறேன்? அப்படியே தான், டேப் வந்து க்ளோஸ் ஆகாது, ரன்னிங்ல தான் இருக்கும். அது பேக்ரவுண்ட் போயிட்டதுனால அதை நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு கொஞ்சம் குக்கீஸ் வச்சுட்டு பேசிக்கா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் டேபோ ஆல்ட் டேபோ கொடுத்தோம்னாக்கா அந்த டேப் ஃபோக்கஸ் வந்த உடனே டக்குனது வர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஆமா, இதுலயே இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, டேப் கொடுக்குறேன். ஸோ இது லோ விஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஆக்டிவ் டேப்ஸ் எது எது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆனால் டாட்டட் சர்க்கிள் வரும். நான் திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஹெல்ப் இப்போ படிக்கிறேன், சரியா? ஸோ ஒரு டாட்டட் சர்க்கிள் வந்து இதை சுற்றி இருக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு சில சைட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி வைக்கணும், இது என்ன தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இது இப்போ நம்ம மேலே இன்ஆக்டிவ் பண்ணணும்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஆனாலும் சில வெப்சைட்ஸ் வந்து லோட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு வந்து ஆக்டிவில் தான் இருக்கணும். இந்த மேலே கொடுத்த அந்த எனர்ஜி சேவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் இது கில் பண்ணுறது வந்து இந்த இந்தந்த வெப்சைட்ஸ்க்கெல்லாம் வேணாம் அப்படின்னு எக்ஸெம்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் அந்த வெப்சைட்டை அதுல போட்டுக்கலாம். நாமளே கஸ்டமைஸ் கொடுத்துக்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் வந்து சென்ட் ஸ்பீட்பேக் இது ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றது என்னன்னா
மாப்பிள்ள சிவா மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னப்பல இப்ப குடுத்துட்டு போறது எல்லாமே டேப் கீ குடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க. கரெக்ட், நான் உள்ள வந்து நேவிகேட் பண்றது டேப் கீயை பயன்படுத்தி போயிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அந்த ஒவ்வொரு டேப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பர்ஃபார்மன்ஸ்ல. இப்ப வந்து நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ப்ரீலோட் பேஜஸ். ஸோ ப்ரீலோட் பேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரௌஸ் பண்ண பேஜா இருக்கும், நான் அந்த வெப்சைட்டுக்குள்ள போன உடனே ஏற்கனவே ப்ரீலோடடா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அது என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மாதிரியான சைட்டா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அது வந்து சிம்பிளர் கிராஃபிக், சிம்பிளான ஒரு விஷயம், ஸ்ட்ரெயிட்டா எடிட் பாக்ஸ் போய் லோட் ஆயிடும். ஆனால் உங்களுக்கு மற்ற வெப்சைட்ஸ் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் உள்ள வெப்சைட்ஸ், வீடியோ உள்ள வெப்சைட், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌ வீடியோலாம் லோட் ஆகிற வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம பெருசாக விஷுவலாக பார்க்க போகிறது கிடையாது. அதனால நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுக்கு ப்ரீலோட் வேணாம். இதுவுமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ப்ரௌசர் நேராக டக்குன்னு வந்து நிற்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஆப்ஷன் ஆகட்டும், இந்த ஆப்ஷன் ஆகட்டும், இது ரெண்டுமே பெரிய அளவில் ப்ரௌசர்னுடைய வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு இன்டர்நெட் யூசேஜை குறைக்கிறதுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம லிமிட்டட் இன்டர்நெட் யூசேஜில் இருப்போம், 1.5 GB மொபைல் டேயில் இருப்போம். ஸோ மொபைல் டேட்டாவானாலும் சரி, இல்லை 1.5 GB மொபைலை வந்து ஹாட்ஸ்பாட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பேருதவியாக இருக்கும். இது பின்னாடி போய் வேலை பண்ணிட்டே இருக்காது, வேலை பண்ணி நம்மளுக்கு தெரியாமல் வந்து இன்டர்நெட்டை கரைக்காது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் குறிப்பாக திரும்ப நான் டேப் பண்ணி அதை ஃபோக்கஸ் கொண்டு போகிறேன். இந்த ரெண்டு ஆப்ஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது மாமா, ஒன்று மெமரி சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நாட் ப்ரெஸ் பண்ணிடுறோம். மெமரி சேவை ஆன் பண்ணணும். ஆ சரி, ஆன் பண்ணி விட்டுறோம். ஓகே, ம், அதை ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆக்டிவில் இருக்கிற டேப் வந்து இன்ஆக்டிவ் ஆகிக்கும். ஒரு மேக்ஸிமம் அல்லது ப்ரையாரிட்டி, என்ன ப்ரையாரிட்டின்றதை நம்ம கொடுக்கும்போது மாடரேட்டாக மேக்ஸிமம் அப்படி வச்சுக்கிட்டோம். Balance, moderate, maximum. அதுல எது வைக்கிறது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? பேலன்ஸ்டு யூசரா நல்லது. பட் அட்வான்ஸ் யூசரா இருக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு வந்து நீங்க ஓகே, நீங்க பொறுமையா பிரவுஸ் பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் பிரகாரம் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. சோ அடுத்ததா இன்னொன்னு பாத்தோம். இப்போ லாஸ்டா ப்ரீலோட் பேजेस. ஓகே, இது எதுக்கு மெயின்? இது வந்து ஆஃப்ல வெச்சுக்கணும். ஏன்னா அதாவது ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது ஆன்ல இருக்கணும், செகண்ட் சொன்னது ஆஃப்ல இருக்கணும். ஸோ பேஜ் வந்து லோட் ஆக வேணாம், எனக்கு முன்கூட்டியே லோட் ஆக வேணாம், சரியா? நான் வந்து அந்த பேஜை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லோட் ஆனால் போதும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, குட்டி குட்டி பொம்மைங்க, ஐக்கன்ஸ், சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் அந்த லிங்க் ஏதாவது ஓபன் பண்ணுவோம், நமக்கு அந்த பேஜே ஓபன் ஆயிருக்காது, ஆனா சைட் இருந்து ஓபன் ஆயிருச்சு நமக்கு. ஆ சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது கொஞ்சம் பேருதவியா இருக்கும். ரைட், ஓகே. இது ஒன்னு. ஓகே, ப்ரீலோட் பேजेस. ஓகே, இது மெமரி சேவர். கரெக்ட். அப்போ மெமரி சேவரை ஆன் பண்ணிருங்க, அந்த ப்ரீலோடோட ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆம் ஐ ரைட் மாமா? யூ ஆர் வெரி ரைட். நம்ம தம்பி சுமக்கிற மாதிரி, சே சுமந்ததா சொன்ன மாதிரி இருக்கு. நான் சமக்கலவா பாய், கம்ப்யூட்டர் பா, என்ன ஃபீலிங் கம்ப்யூட்டர். ரைட், அடுத்தது பண்ணும்போது அந்த இடத்துல இந்த கேப்சர் கோட் கொடுத்துறாங்க, இந்த ஆட் ஆன அதுன்னு கொடுத்தாங்க, ஒன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது.
அதுக்கு இந்த குரோம்ல ஏதோ ஃபியூச்சர் இருக்காமல, அது இருந்தா ஒன்று அப்படி சொல்லிவிடுங்க பார்ப்போம். அதையும் கூகுள் மாமா ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு, அதை இந்த மாமா கண்டுபிடிச்சிருப்பாரு, சொல்லுங்க பார்ப்போம். ஓ ரைட் ரைட் ரைட், கேப்சா ஐடென்டிஃபிகேஷன் மாத்திரம் இல்லை, இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பார்ப்போம் வாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்கள்லாம் கேப்சா வந்து வித்தியாசமாக வருது. நாலு பல்பு இருக்குது, எத்தனை பல்பு எரியுது, எத்தனை பல்பு எரியல அப்படின்லாம் கேட்பாங்க. அங்கே பல்பு இருக்குன்றதே எங்களுக்கு தெரியலையாடா, பல்பு எரியுது. இது வந்து இந்த கேப்சா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி இமேஜஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை, அந்த இமேஜ் டைப்பை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். வாங்க பாப்போம். டெக்ஸ்ட் கேப்சாவா இருந்தா டெக்ஸ்ட் கேப்சாவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இல்லனா இமேஜ் கேப்சாவா இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட் பல்ப்ஸ் இருக்கு, ஆறு லைட் பல்ப்ஸ் இருக்குன்னு சொல்லிடும். அது எது ஆஃப்ல இருக்கு, ஆன்ல இருக்கு, அந்த மாதிரி கிளாரிட்டி எல்லாம் அது கொடுக்காது. என்ன வரல, வளர்ந்துரும் இல்ல, இனிமேல் வளரும் இல்ல. வரலாம் வரலாம் வரலாம், போவோம். ஸோ இதுதான் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்து டவுன் ஏரை கொடுத்துட்டே வரேன், இல்லை ஒரு அப் ஏரை கொடுக்குறேன் நான், அதுதான் ஈஸியாக இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு. இந்த ஆக்சசபிலிட்டி இதில் வச்சு ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ கரண்ட் பேஜ்னு சொல்லிருச்சு, ஆக்சசபிலிட்டி பேஜ் டேப் ஓப்பன் ஆயிருச்சு, டேப் கொடுக்குறேன். லைவ் கேப்ஷன்லாம் இருக்கா? லைவ் கேப்ஷன்லாம் வந்து இருக்கு, பட் நான் இதை யூஸ் பண்ணதில்ல. இது எவ்வளோ தூரத்துக்கு இந்த லைவ் கேப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியல. நான் டேப் கொடுத்துட்டே வரேன். நம்ம லொக்கேஷனுக்கு போவோம். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஆஃப்லைன் மோட்ல வர்க் ஆகாது, இது ஆன்லைன் மோட்ல தான் வர்க் ஆகும், இதுக்கு இன்டர்நெட் தேவை. அது கரெக்ட் தான் மேம், ஏதோ வெப்சைட்ல இருக்கிறோம்னா அப்போ இது இன்டர்நெட்ல தானே இருக்கும். இல்லை சில சமயங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் இந்த இமேஜ் தான் இருக்குதே, நான் இந்த இமேஜ் என்னுடைய லோக்கல் ஸ்டோரேஜில் நான் ஓப்பன் பண்ணிட்டு, நான் இந்த சம்டைம்ஸ் நம்ம ப்ரௌசர்ல கூட இமேஜ் ஓப்பன் பண்ணுவோம்ல, பிடிஎஃப் ஓப்பன் பண்ற மாதிரி, அதுக்குள்ள வராது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பிரயோஜனப்படாது. இந்த இமேஜை வந்து நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இமேஜ் இமேஜா இருக்குது, அதை வந்து இதை படிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்காது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தான். அந்த குட்டி குட்டி இமேஜஸ், ஒரு குட்டியோண்டு ஸ்னிப்பிட்னு சொல்றாங்க, அப்புறம் ஐக்கன்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பிரயோஜனப்படும். நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு பேஜில் போய் டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். திரும்ப நான் இதை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? காட்டுங்க, அப்படி காட்டு, அது இன்னும் கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, ஐபிபிஎஸ் உடைய சைட்டுக்குள்ள போயிருக்கிறேன். நம்ம எல்லாரும் அதுல தான் முட்டி மோதி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு இது ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இது NVIDIA படிச்சதை நீங்க கவனிச்சு பாருங்க, நான் திருப்பியும் படிக்க வைக்கிறேன். ஓபன் தி கான்டெக்ஸ்ட் மெனு அப்படினு சொல்லுது. சோ இது வந்து இமேஜ் டிஸ்கிரிப்ஷனை நீங்க படிக்கணும்னா ஓபன் தி கான்டெக்ஸ்ட் மெனு அப்படினு சொல்லுது. சோ இது இப்படி போய்யும் படிக்கலாம். இதல பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் கீ கொடுத்தேனா நினைக்கிறேன் இல்ல, இந்த சேஞ்ச் இமேஜ் தான் கிராஃபிக்னு படிக்குது. ஸோ இதுக்குள்ள தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கணும். ஓகே, நம்ம ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால இது படிக்கல. சரியா? இப்ப நம்ம ஆன் பண்ணுவோம், செட்டிங்ஸ்ல போய் ஆன் பண்ணுவோம்.
ஸோ முக்கியமாக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுக்கும். நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணுற இமேஜஸ் எல்லாம் வந்து கூகுளுக்கு அனுப்புவோம் ஓகேவா அப்படின்னு கேட்கும். எஸ்ஸு, நோ, நோ தேங்க்ஸ், லேர்ன் மோர். சரிங்களா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எஸ்ஸு, ஐ மீன் அப்படின்னு சொல்லுது, நோ தேங்க்ஸ். நம்ம எஸ் கொடுத்துர்லாம். இதை வந்து ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுற, ரைட் அண்ட் லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணால் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நேவிகேட் ஆகும். எஸ் கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். ஓகே, பிரஸ்ட்னு சொல்லிடுச்சு. ஸோ ஆன். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்பேரோ கொடுக்குறேன், அப்பியர்ஸ் டு சே டேம் சி அப்படின்னு சொல்லுது. நான் ஏரோ கீஸ் கொடுத்து நேவிகேட் பண்ணுறேன். ஏன்னா முன்னே வந்து நான் அப்பேரோ டவுன் ஏரோ கொடுத்து பார்த்தா மாப்பிள்ள நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, லிங்க் கிராஃபிக் சேஞ்ச் இமேஜ் நீங்க சொல்லுச்சு, இதுக்கு மேல அப்பேரோ கொடுத்தா ஸ்ட்ரைட்டா இந்த பிளாங்க் சொல்லிட்டு எடிட் பாக்ஸ் குள்ள போயிருச்சு. இத படிக்கவே இல்ல. இப்ப சொல்லுது அந்த கேப்சா என்னன்னு சொல்லுது. நம்ம ஒரு ஹோம் கீயோ ரைட் ஆரோ கொடுத்துட்டு, இப்ப லெஃப்ட் ஆரோ கொடுத்துட்டே வர அந்த லெட்டர்ஸ் படிக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வருது. அப்பியர்ஸ் டு சே கோலன் டி AMS. வேற இது நம்ம இதுதான் கேப்சர். டாம்சன் சொல்லுது, நம்ம காப்பி பண்ணி. ஓகே, சோ கேப்சர் பேஸ்ட் பண்ணியாச்சு, ரைட்டா? சோ இன்னொரு இன்னொரு ஒரு கிராபிக்ஸ் எப்படி படிக்குதுன்னு பாப்போம். இப்ப பார்த்தா சேஞ்ச் இமேஜ் கிராபிக் லிங்க் னு படிக்குது. இது வந்து அப்படிதான் அவங்க லேபிள் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தா மேல கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தா லோகோல வந்து கிராஃபிக் தான் சொல்லிச்சு, அன்லேபிள்னு சொல்லிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிரக்யா விவாகனம் அப்படின்னு படிக்குது. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி லோகோஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்சர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹோப் இது ரொம்ப ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஆமாமாமா, இது கண்டிப்பா வந்து இப்ப டிஎன்பிசி வெப்சைட்ஸா இருக்கட்டும், பேங்கிங் எல்லாத்துலயுமே நல்லா ஈஸியா இருக்கு. அப்ப இந்த கிராஃபிக் டிஎன்பிஎஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஃபசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம மேக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதையுமே படிச்சிருது என்ன, அதையும் படிச்சிருது. 2+5 11 × 2. ஆமா, அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமா. இப்ப நான் என்ன, வெறும் டெக்ஸ்டா இருந்தது நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து 2+5 வந்து காப்பி பண்ணி அதை கேப்சன் போட்டுற கூடாது. அது ரைட், அது ரைட். ஓகேவா? சோ இல்ல, நான் ரொம்ப அவ்வளோ நம்ம இருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் இதுதான் கேப்சாவோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். கரெக்ட், கரெக்ட். 2+5 2 × 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய கூட்டுத்தொகையை மாத்திரம் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் போடணும். நம்ம அப்படியே ஒரு சில கொடுத்துறாங்க மாமா. இன்னொரு சில நேரம் இந்த யூனியன் பேங்க்ல நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், நாங்கள் ஒரு இமேஜ் கேப்சா பார்த்தேன். அதில் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது ஸ்மால் நம்பர் அல்லது லார்ஜஸ்ட் நம்பர் அல்லது ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில நேரம் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. நிறைய கேப்சா அந்த மாதிரி டெக்ஸ்டுவல் சேலஞ்ச். எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் நியூமரிக் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சுமே அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படிலாம் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் தான். என்ன கேட்டா, இந்த எத்தனை பல்பு எரியுது, எத்தனை எத்தனை கார் வந்து முன்னாடி போகுது, எத்தனை கார் பின்னாடி போகுது, எத்தனை குட்டி குட்டி பொம்மைங்களில் வந்து மேல் பொம்மை எத்தனை, ஃபீமேல் பொம்மை எத்தனைன்னு கிளிக் பண்ணு மவுஸ்ல, இந்த மாதிரிலாம் நிறைய கேப்சர்ஸ் இருக்குது. அதை காட்டில இது எவ்வளோ பரவாயில்லையே. மைக்ரோசாஃப்ட் தான் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஆடியோ சேலஞ்சு. இதுல எது அனிமல் கத்திரமா இருக்கு, மிச்சதெல்லாம் அனிமல் கத்திரமா இல்ல. ஆமா, அது நமக்குன்னு பிரத்யேகமா ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, எனவே இருக்கிறதுலயே நம்மளும் ஒன்றி வாழ்றதுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லதுதான். கரெக்ட். நம்ம எப்பவுமே புதுசா ஒண்ணு வாங்குறது, புதுசா ஒண்ணு நம்மளுக்காக கிரியேட் பண்றதுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. இருக்கிறதுலயே நமக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கான வழிகளையும் காமிச்சிட்டாங்கன்னா. ஸோ அதுதான், இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு இந்த கூகுளினுடைய இந்த இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் மாமா, இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த இமேஜ் கேப்ஷன், இந்த கேப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கேப்சர் இது வந்து இப்போ எஸ்எஸ்சியில் என்னவாக கொடுத்துறாங்கன்னா, இமேஜாக கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்டாகவே பாப்பப் ஆகிற மாதிரி, அந்த கேப்சருக்கு பதிலாக கேப்சர் தான் பட் அந்த இடத்துல இமேஜா இல்லாமல் ஒரு டெக்ஸ்டாகவே அப்பியர் ஆகுது. அப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, ஈஸியாக நம்ம ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி இல்லை அது பண்ணி. இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போது புதுசாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பண்ணணும். டிக் பண்ணணும்,
அது ஐம் நாட் அ ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் லேபிள் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம செக் பண்ணாலே கேப்சா கேட்டால் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் இவ்வளோ தூரத்துக்கு அது செக்யூரிட்டி பைபாஸ் பண்ணுதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதில் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளைங்களா, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா, நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரௌசர் கிராஷ் ஆயிடுச்சு, திருப்பி பழைய இதுக்கு நம்ம போக முடியல. ப்ரௌசர் ஓபன் பண்ணும்போது என்னது அது? அதுதான் இப்போ திடீர்னு நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அது வாட்டி திடீர்னு கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் போயிட்டு அது எங்கே எந்த லாஸ்ட்டாக எந்த பேஜ் வியூ பண்ணணும்னு உட்காந்து ஹிஸ்ட்ரியில் தேடங்களையும் போதும் போதும் ஆயிடுச்சு மாமா. ஓ ரைட் ரைட் ரைட், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி புதுசாக ப்ரௌசர் லோட் ஆகிறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் எம்டியாக வச்சுருப்பேன், நான் ப்ரௌசர் லோட் ஆனாலே எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய நீங்கள்லாம் வந்து இந்த ஐபிபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோ அல்லது மற்ற நிறைய விஷயங்கள்ல நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க, அந்த மாதிரி கிராஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசியா எந்த பேஜ்ல வந்து நம்ம விட்டோமோ, அது ஒழுங்கா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் சரி, இப்படி கிராஷ் ஆனாலும் சரி, எனக்கு ப்ரௌசர் ஆன் ஆகும் போதே எந்த கடைசியா எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க காமிக்கிறேன். எல்லாமே இந்த செட்டிங்ஸ்க்குள்ள தான் இருக்குது, சரியா? ஆல்ட் எஃப் கொடுத்துட்டு அப்பேரோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதில் கொடுக்கலாம். ஓகே ஓகே, நான் ஏற்கனவே வந்துட்டதுனால திருப்பி அந்த ஆப்ஷனை காமிக்கலாம் மாப்பிள்ளைங்களா. ஸோ யூ அண்ட் கூகுள் வந்துருச்சு. எயிட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஆன் ஸ்டார்ட் அப், இதுதான் நம்மளுக்கு வேணும். இதில் நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு டேப் கொடுக்குறேன். ஸோ இதில் மூணு ரேடியோ பட்டன் இருக்கும். ஓகே, நியூ டேப் பேஜ், இது வந்து எம்டியாக ஓப்பன் ஆகும் மாப்பிள்ளைங்களா. இந்த தான், இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டினியூ வேர் ஐ லெஃப்ட் ஆஃப். ஸோ நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் கிராஷ் ஆனாலும் திரும்பவும் உங்களுக்கு என்னாகும், கடைசியாக எதில் விட்டிங்களோ அது வந்துடும். சம்டைம்ஸ் கிராஷ் ஆச்சுனாக்கா ஏற்கனவே பேஜ் கிராஷ் ஆகிடுச்சு, அந்த பேஜெல்லாம் ஓப்பன் பண்ணட்டுமான்னு இப்போ ப்ரௌசர் கேட்குது தான். ஆனாலும் நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் அ ஸ்பெசிஃபிக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் குரோமா, கூகுளாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து சர்ச் இன்ஜினில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, இந்த இந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் யூஆர்எல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். இது சில பேர் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே, இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க இல்லை ஐபிபிஎஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான பேஜஸோ அல்லது ஏதாவது ஒரு நியூஸ் பேஜஸோ அதில் நீங்கள் இருக்கணும், இப்போ கூகுள் நியூஸ்ன்னு இருக்குது, அந்த யூஆர்எல்லை இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேப் கொடுக்குறேன், இங்க இருக்கு இல்லையா ஆட் அ நியூ பேஜ் லிங்க், இதுல போயிட்டு அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ அது ஓபன் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த பேஜ்லயே ஓபன் ஆகும், சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் நம்புறேன். என்ன மாப்பிள்ளைங்களா, புரிஞ்சுதா? சிறப்பா புரிஞ்சு மாமா. ரைட்டு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸ், க்ரோமில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து நிறைய பாப்அப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் வந்து தடுக்குது. இருக்கிற நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு, நான் செட்டிங்ஸில் இருக்கிறேன், பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா அது பெருசாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ எதுவுமே ஓடாதாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாமா அப்படியே இந்த இன்காக்னிட்டோ டேபு அப்படி இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே நம்ம ஹிஸ்ட்ரிலாம் சேவ் ஆகாமல். ஓகே, ஸோ இன்காக்னிட்டோ டேப் எதுக்கு? ஏய் நம்ம ஏதாவது படிப்போமியா? இல்லை இன்காக்னிட்டோ டேப் வந்து தேவை தான் எங்கே அப்படின்னா, சப்போஸ் நம்ம ப்ரௌசர் ப்ரௌசிங் சென்டர் போகிறோம், காமன் வேறு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல என்ன மாமா? ஆமாம் ஆமாம், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு அது ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலே பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகாது அங்கே,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்காக்னிட்டோ டாப்னா என்ன, அதோட யூஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படி ஜம்னு அதை சொல்லி விட்டுருங்க. ரைட், இன்காக்னிட்டோ டேப் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே நிமிஷம் நான் அந்த செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஐபிபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஐபிபிஎஸையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்காக்னேட்டோ மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நான் வந்து ஜிமெயிலுக்குள்ளே ஏற்கனவே சைன் இன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்த்திக் வர்றாரு மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வராரு, மாமா நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுமாமா, நான் வந்து மெயில் செக் பண்ணுமாமா அப்படின்னாருன்னா, நான் என் மெயிலை வந்து சைன் ஆஃப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் வந்து மெயிலுக்குள்ளே சைன் இன் பண்ணுவார். இந்த இன்காக்னேட்டோ மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைவசி, அதாவது தனிப்பட்ட முறையில் செக்யூர்டான என்வாயன்மெண்ட்டில் ஒரு ப்ரௌசிங் மெத்தட் தான் இந்த இன்காக்னேட்டோ மோட். இது வந்து ப்ரைவேட் மோடுன்னு சொல்லிட்டு எட்ஜில் சொல்லுவாங்க, இங்கே வந்து இன்காக்னேட்டோ மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் பாருங்க. ஸோ நான் இன்காக்னேட்டோ மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, நான் மற்ற சாதாரண ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்பாக்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடும். ஆனால் இன்காக்னேட்டோ மோடில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ப்ரைவசி அந்த செக்யூர்டு என்வாயன்மெண்ட்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் கேட்குது. இப்போ நான் போட்டு யூசர் நேம் போட்டேன்னா, எனக்கு இந்த ப்ரௌசரில் நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேனாக்கா அவ்வளோதான், இதை லாக் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் என்ன ப்ரௌஸ் பண்ணேன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த என்ன படித்தாலும் இது வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது என்னமாம்மா? நிறைய விஷயங்கள் மூலமா இருக்குது, பட் ஓரளவுக்கு பாஸ்வேர்டை திருடுறதுக்கோ அல்லது ஓரளவுக்கு நம்ம பேங்க் சைட்டுக்கு போறோம் நம்மளுடைய ஹிஸ்டரியை வந்து கேப்சர் பண்றதுக்கோ இந்த இன்காக்னிட்டோ மோட்ல இருந்து நம்ம பண்ணா வாய்ப்புகள். 2 மாசத்துக்கு முன்னாடி கூட என்னமோ இந்த இன்காக்னிட்டோ டாப் மூலமா அந்த கூகுளோட டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஏதோ திருடுனாங்க அப்படிலாம் ஒரு நியூஸ் கூட வந்துட்டு இருந்துச்சு. கரெக்ட், அதுதான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். கூகுள் நினைச்சா திருடுவான், நம்ம தான் எடுக்க முடியாது. அவன் நினைச்சா எடுத்து போறான். இல்ல இல்ல, நம்மளே கூட எடுக்கலாம், ஆனா ரொம்ப அட்வான்ஸ் ஃபயர்வால் செட்டிங்ஸ் அந்த மாதிரி குக்கீஸ் அதெல்லாம் போயிட்டு பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு அதுக்கு நிறைய பிரம்ம பிரயத்தனம் படணும், அப்போதான் வந்து அதை பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ப்ரௌசர், ஒரு ப்ரௌசருக்கு போகிறீங்க, சாரி ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு நம்ம லேபே இருக்குது, நம்ம நிறையா என்ஐவிஹெச் மாதிரி இல்லை என்எஃப்பி மாதிரினால லேப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து இந்த இன்காக்னிட்டோ மோட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்னென்ன வெப்சைட்டுக்கு போகிறீங்கன்னு வந்து பெருசாக ட்ராக்கிங் இருக்காது, கூகுளே ட்ராக் பண்ணுறது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, ட்ராக்கிங் இருக்காது. ஸோ இதான் மாப்பிள்ளைங்களா, இதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. இது ஒன்றும் பெரிய ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் ஃபார் நியூ, நம்ம கண்ட்ரோல் என் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஷிஃப்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தா நியூ காக்னிட்டிவ் டேப், அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் வந்து திருப்பி வந்து இப்போ இதில் வந்தாச்சு, நியூ காக்னிட்டிவ் டேப் வந்தாச்சு. ஓகேவா, நான் டைட்டில் செக் பண்ணேன், அதுக்கு இன்காக்னிட்டோன்னு சொல்லுது. இப்போ நான் கண்ட்ரோல் டேப் கொடுக்குறேன், என்ன என்ன கண்ட்ரோல் டீன் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணனா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணனா அந்த இன்காக்னிட்டோ செஷன் வந்து முடிஞ்சிரும். ஓகே மாமா, ஓகே மாமா, ஓகே. வேற ஏதாவது குட்டிங்க, நல்லா இருந்துச்சு. குரோமோட ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கலாம்.
நிச்சயமா கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க நண்பர்களுக்கு சொல்றேன், பாத்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சேன் போதும் நல்லது.